டிசம்பர் 12ஆம் தேதியாகி இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்களை அப்படியே கூச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வாழ்த்து மழையில் சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நன்றி சொல்லி பதிவிட்டிருக்காங்க. முதல்ல மோடி அவர்களுடைய வாழ்த்துக்கு, ரெஸ்பெக்டட் டியர் நரேந்திர மோடிஜி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மொத்தமாக யார் யாருக்கெல்லாம் வாழ்த்து சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் பொதுவாக வந்து ஒரு வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்த்து பதிவில் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று என்னை வாழ்த்திய மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், மத்திய மற்றும் மாநில அரசியல் நண்பர்களுக்கும், என் நலம் விரும்பிகளுக்கும், சக திரைக்கலைஞர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்றும் உற்சாகத்துடன் என் பிறந்த நாளை கொண்டாடி வரும் உலகெங்கிலும் உள்ள என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் இந்த வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. எப்போதுமே சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களே அப்படின்னு சொல்லி எப்போ சூப்பர் ஸ்டார் பேசினாலுமே அதற்கான ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது மக்கள் மதியிலிருந்து மிகப்பெரிய அளவில் அதற்கான அப்ளாஸ் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வரும். காரணம், எப்போதுமே ரசிகர்களையும் சரி மக்களையும் சரி அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் இந்த பதிவுலையுமே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் குறிப்பிடுறதுல வந்து கொஞ்சம் கூட குறிப்பிடுறதுக்கு வந்து தவறவே இல்லை. தவறாமல் அந்த வார்த்தையை வந்து இதுலேயுமே வந்து சூப்பர் ஸ்டார் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எப்போதுமே தன்னை வாழ வைத்த மக்களையும் ரசிகர்களையும் ஒரு மக்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி தெய்வமாக நினைக்கக்கூடியவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் அப்படி தான் நினைப்பாங்க, தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. அதே தான் சூப்பர் ஸ்டாரும் தன்னுடைய ரசிகர்களையும் வந்து நினைக்கிறாங்க. ரசிகர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக சூப்பர் ஸ்டார் வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இருந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு புதிய அவதாரம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நிறையா பேர் ஆவலோடு இருக்கிறதா இன்றைய வாழ்த்தில் வந்து தெரிவித்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. இதில் ரசிகர்களையும் தாண்டி பல பிரபலங்கள் அதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களுடைய ட்வீட்ஸில். அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக கூட இருந்ததுன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். வாழ்த்து வந்து எல்லா பக்கத்துலேருந்துமே வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸ் மேன்லேருந்து பல வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்கலேருந்து, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்கலேருந்து, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்கலேருந்து, ஊடகத்துறை அப்படின்ட்டு எல்லா துறைகளிலேருந்துமே சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்தை வந்து கூச்சிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு இன்றைய நாளில் அவ்வளவு வாழ்த்து வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அது பற்றின வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஒரு பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.